திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டை அருகே விபத்து நடந்த பகுதியில் கவிழ்ந்து கிடந்த 13 ரயில் பெட்டிகளையும் ரயில்வே ஊழியர்கள் வெற்றிகரமாக அகற்றியுள்ளனர். வெள்ளிக்கிழமை இரவு கவரைப்பேட்டை ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் மீது பாக்மதி எக்ஸ்பிரஸ் மோதி விபத்துக்குள்ளானதில் 13 பெட்டிகள் தடம் புரண்டுள்ளன. இதையடுத்து ரயில்வே ஊழியர்கள் முழு வீச்சல் களமிறங்கி தடம் புரண்ட அனைத்து பெட்டிகளையும் வெற்றிகரமாக அகற்றியுள்ளனர். விபத்துக்குள்ளான பாக்மதி எக்ஸ்பிரஸ் ரயிலில் CPC என்ற சென்டர் பஃபர் கப்ளர் தொழில்நுட்பம் இருந்ததாலேயே உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டை ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்து காரணமாக தடைப்பட்டிருந்த ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. விபத்தில் சேதமடைந்த தண்டவாள பாதைகள் மற்றும் பழுதடைந்த மின்கம்பிகள் முழு வீச்சில் சீரமைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து 9:05 மணி அளவில் புறப்பட்ட நிஜாமுதீன் அதிவிரைவு ரயில் சீரமைக்கப்பட்ட மெயின் லைன் ரயில் பாதை வழியாக கடந்து சென்றது. மேலும் நிஜாமுதீன் ரயிலுக்கு அங்கிருந்த ரயில்வே ஊழியர்கள் கைத்தட்டி தங்களது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து படிப்படியாக மற்ற ரயில் பாதைகளும் விரைவில் சீரமைக்கப்படும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையில் புதிதாக திறக்கப்பட்ட அரசு பூங்காவில் பாதுகாப்பற்ற உபகரணங்களை கொண்டு மக்களின் உயிரோடு திமுக அரசு விளையாடுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்தார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கலைஞர் பெயரில் புதிதாக பூங்கா திறக்கப்பட்டு 5 நாட்களே ஆன நிலையில் அங்குள்ள ஜிப்லைன் பழுதடைந்து அந்தரத்தில் சிக்கிய பெண்கள் கயிறு மூலமாக கீழிறக்கப்பட்டதாக செய்திகள் வருவதாக தெரிவித்தார். மேலும் தனியார் பூங்காவிற்கு இணையாக அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், பூங்காவிற்கு வரும் மக்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றி கழக மாநில மாநாட்டுக்கான குழுக்களை அமைத்து நிர்வாகிகளையும் நியமித்து கட்சி தலைமை அறிவித்திருக்கிறது. கட்சியின் முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலையில் வரும் 27 நடைபெற உள்ளது. இதையொட்டி மாநாட்டுக்கான களப்பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் மாநாட்டு பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் செயல்வடிவ குழுக்களை அமைத்துள்ள கட்சி தலைமை அக்குழுக்களுக்கான தலைவர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் குறித்த பட்டியலையும் வெளியிட்டுள்ளது. சென்னையில் உள்ள பிரபல ஹோட்டலில் ஆர்டர் செய்த வெஜ் நூடுல்ஸில் இறால் வால் கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆழ்வார்பேட்டையைச் சேர்ந்த விஸ்வேஷ் வைஷாலி தம்பதி TTK சாலையில் உள்ள ரெட் பாக்ஸ் உணவகத்தில் ஸ்விக்கியில் ஆர்டர் செய்த வெஜ் நூடுல்ஸில் இறால் வால் கிடந்ததை கண்டு கடைக்கு சென்று விளக்கம் கேட்டுள்ளார். அதற்கு நஷ்டஈடாக 1000 ரூபாய் தருவதாக ஊழியர்கள் பதிலளிக்கவே ஆத்திரமடைந்த தம்பதி மறுநாள் கடைக்கு சென்று மேலாளரிடம் தட்டி கேட்டதற்கு மன்னிப்பு கேட்டுள்ளார். அதே சமயம் சமையலறைக்குள் சென்று பார்த்தபோது வெஜ் வைக்கப்பட்டிருந்த இடங்களில் சிக்கனும் இறாலும் வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வெஜ் நூடுல்ஸ் வித் பனீர் சைடு. அண்ட் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன், அதில் வந்து ஒரு ஷ்ரிம்ப் டீல் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பேசினா வந்து நக்கல் 1000 ரூபாய் கொடுக்குறேன் வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வெஜிடேரியன் ஃபுட் ஆர்டர் பண்ணால் இதுதான் அந்த ஷ்ரிம்ப் டீல் போட்டு அனுப்புறாங்க. அப்போ இவங்க கிச்சனோட குக்கிங் ஸ்டைல் என்னன்னு தெரியல எனக்கு, இவங்க கிளீன்லெஸ் என்னன்னு தெரியல எனக்கு. நீங்கள் வந்து நக்கலை பேசி 1000 ரூபாய் கொடுக்க முடியும், வேணால் வாங்கிக்கோங்க, இல்லைனா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்றாங்க. கனமழையின் காரணமாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே புளியமரம் ஒன்று சாய்ந்து தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே விழுந்ததால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாதரை பகுதியில் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையோரத்தில் இருந்த புளியமரம் திடீரென சாய்ந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நின்றன. இதனையடுத்து JCB இயந்திரத்தை கொண்டு புளிய மரத்தினை போலீசார் அகற்றியதால் போக்குவரத்து சீரானது. மதுரையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் தத்தளித்தபடி சென்றனர். கனமழையின் காரணமாக சாலைகளில் முழங்கால் அளவு தேங்கிய மழைநீரில் மக்கள் நனைந்தபடி நடந்து சென்றனர். கார் உள்ளிட்ட வாகனங்கள் குளம் போல் தேங்கிய தண்ணீரில் தத்தளித்தபடி செல்லும் நிலை ஏற்பட்டது. கனமழை பெய்ததன் காரணமாக மாநகரில் பல்வேறு இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கனமழை காரணமாக அரியலூர் நகரில் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் நகராட்சிக்கு சொந்தமான திடலில் உள்ள மேடையின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்தது. மேலும் பெரிய அரண்மனை தெருவில் உள்ள வாய்க்கால்களை முறையாக தூர்வாராததால் அப்பகுதியில் மழைநீர் சூழ்ந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதிக்குள்ளாகினர்.
சென்னை ராயபுரத்தில் இருந்து சென்று கொண்டிருந்த மின்சார ரயிலில் வெளியில் தொங்கியபடி சாகசத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவன் மின்கம்பத்தில் மோதி தூக்கி வீசப்பட்ட பதை பதைக்க வைக்கும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாதவரத்தைச் சேர்ந்த அபிலாஷ் என்பவர் பாரிஸில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் தனது நண்பர்களுடன் மின்சார ரயிலில் ஏறி வெளியில் தொங்கியபடி அராஜகம் செய்து ஆட்டம் போட்டபடி சென்றார். அப்போது ரயில் தண்டவாளத்திற்கு அருகில் உள்ள மின்கம்பத்தின் மீது மோதி தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே தனியார் சுற்றுலா பேருந்து ஒன்று சென்டர் மீடியனில் ஏறி விபத்துக்குள்ளான நிலையில் பேருந்துக்கு பின்னால் கார் மோதி அடியில் சிக்கியது. கோவையை நோக்கி சென்று கொண்டிருந்த A1 டிராவல்ஸ் என்ற தனியார் பேருந்து கோதண்டராமபுரம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் உள்ள சென்டர் மீடியன் மீது ஏறி விபத்துக்குள்ளானது. அப்போது அதன் பின்னால் சென்ற கார் ஒன்று பேருந்தின் மீது மோதி அடியில் சிக்கியது. இதில் பேருந்து மற்றும் காரில் இருந்தவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். மேலும் சாலையில் புதிதாக போடப்பட்ட சென்டர் மீடியனில் எச்சரிக்கை ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் இல்லாததுதான் விபத்துக்கு காரணம் என வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.